ரஜினி இடம் அதெல்லாம் ஒரு இடமே இல்ல ப்ரோ, எங்க தளபதி அதுக்கும் மேல போயிட்டாரு. வெறும் தளபதி 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 மட்டும் தான் விஜய் தான். அவங்க விஜய் மேல அவங்களுக்கு இருக்கும் காண்டு. எங்க விஜய் வந்தா ஆட்சி போயிடுமோ? விஜய் தான் ப்ரோ, தளபதி மட்டும் தான் தலை. அது ரஜினி அவங்களா இல்ல சொல்றவங்க லூசா தான் இருப்பான் ப்ரோ. அவனுக்குனா ப்ரோ தெரியும் விஜயை பத்தி, கால் தூசு கூட இல்ல ப்ரோ. ரஜினி இடம் அதெல்லாம் ஒரு இடமே இல்லை ப்ரோ, எங்க தளபதி அதுக்கும் மேலே போயிட்டாரு. வெறும் தளபதி 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 மட்டும்தான் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தளபதி தளபதி. அவர் குத்த எந்த எல்லா படமும் இட்டு தான் ப்ரோ, ஒரு படம் கூட ஃப்ளாப் இல்லை. இருக்குது ஃப்ளாப் இருக்குது, அது வந்து பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னு போயிட்டாரு எங்கள் தளபதி. எங்கள் தளபதி மட்டும்தான் தலை. அது ரஜினி அவங்களாம் இல்லை ப்ரோ. அவனுக்குன்னா ப்ரோ தெரியும் விஜயை பற்றி, கால் தூசு கூட இல்லை ப்ரோ அவங்களாம் தளபதியை பற்றி பேசுறதுக்கு. ப்ரோ நான் தான் சொல்லிட்டேனே விஜய் இடத்த யாரையும் பிடிக்க முடியாது, வேஸ்ட்டு சொல்கிறதோ தளபதி தான் கெத்து, வேறு யாரும் இல்லை. ரஜினி எல்லாம் கம்பேர் பண்ணி பேசாதீங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட்டு ஒன்லி விஜய் தான், தமிழ்நாட்டுக்கு விஜய் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. அவங்க விஜயை பிடிக்காதுன்றதுனால அப்படி சொல்கிறாங்க. ரஜினிக்கு அடுத்து அஜித்தோ விஜயோ அது யாருக்கு பப்ளிக்குக்கே தெரியும். அது நிறைய ஹிட் படம் கொடுக்குறது. இப்போது அஜித் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை, அடுத்த படம் டிசைட் பண்ண போகிறதே ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்கு அவ்வளோ இதுவே. ஆனால் விஜய்க்கு இப்போவே அடுத்த படம் யார் யார் யாருன்றது ஸோ அதுலேயே தெரிய வேணாமா நமக்கு யாருன்ட்டு. அவங்க விஜய் மேலே அவங்களுக்கு இருக்கும் காண்டு. எங்கே விஜய் வந்தால் ஆட்சி போயிடுமோ, ரஜினி வந்து ஆட்சி போயிடுவான். இப்போது ரஜினி வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, பிஜேபி வந்து அதிமுகவுக்கு இது பண்ணுது. ஸோ அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. இதில் ஒன்றும் பெருசாக அவங்க பேசுறதுலாம் நம்ம கணக்கு எடுத்துக்க முடியாது. அஜித் ஃபேன்ஸ் அவங்க இழுக்க பார்க்குறாங்க அவ்வளோதான். விஜய் ஃபேன்ஸ் எப்படியும் இது பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சிச்சு. சரி அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, ரெண்டு பேருக்கும் சண்டை அடிச்சுப்பாங்க, நமக்கு லாபம் வரப்போகுது அவங்களுக்கு. அதுதான் அவங்களுக்கு மெயின். இல்லை குறிப்பாக வந்து அதிமுக பிஜேபி வந்து ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வந்துட்டால் ரஜினியை வச்சு தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்க. ரஜினி விஜயை பார்த்து பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா விஜய்க்கு இப்போ ஸ்டார் தம். இப்போது ஒரு பிஜேபி 10 பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு அடுத்த நாள் எவ்வளோ கூட்டம் வந்து விஜயை பார்க்குறதுக்கு, அதிலே தெரிய வேணாமா? அதுலேயே அவங்க பயந்துட்டாங்க. அவன் சரி இப்போது விஜயை பற்றி கவலைப்படலாம்னா ஏன் அவன் ஒரு ஆள் இல்லை, ரஜினி கருத்து இவர் தான் பேசணும். அதுதான் பயம், விஜய் வந்துட்டா போயிடுமோன்னு பயம். அப்போ விஜய் வந்தா கண்டிப்பா நெருக்கடி யாருக்கு நினைக்கிறீங்க? பிஜேபிக்கு. பிஜேபிக்கு கண்டிப்பா, பிஜேபிக்கு. பிஜேபி வந்து இப்போ எப்படியும் தமிழ்நாட்டில் வர முடியாது. விஜய் வந்து சப்போர்ட் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா வர விட மாட்டாரு இதுக்கு மேலேயும். அதனால அவங்க வந்து ஆப்போசிட் எதிர்ப்பு, விஜயை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சிடணும், வளரக்கூடாது விஜய் இதுக்கு மேலே அப்படின்னு பாக்குறாங்க. எனக்கு ரெண்டு பேர்ல சொன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை தான் வரும். விஜய்னும் சொல்லலாம் அஜித்னும் சொல்லலாம், ஏன்னா ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்குது. ராஜேந்திர பாலாஜி வந்து சொல்றாரு விஜய்னா ஒண்ணுமே கிடையாது, அஜித் தான் ரஜினிக்கு நிகரானவர் அப்படிங்கிறார். ரஜினிக்கு ஈக்குவல் அஜித் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது, விஜய்னா கிடையாதுங்க. அப்ப சொல்றவன் லூசா தான் இருப்பான் கண்டிப்பா. லூசா தான் இருப்பான்னு சொன்னா என்ன ப்ரோ? ரெண்டு பேருக்கும் சண்டை வராத சண்டை முட்டி விடுற மாதிரி இருக்குது, அது கோல் முட்டி மாதிரி அதான் பார்ப்பாங்க. ஸோ அந்த பீரியடுக்கு நமக்கு என்ன தோணுதோ எல்லாம் நம்மளா, எனக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ண போகிறோம் நம்ம. அவங்க அந்த டைமில் எனக்கு ஐடியா இல்லை, எனக்கு யாரும் போடுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. இருக்கும் அவங்க வரப்போகிறாங்க. அவங்க அவங்களுக்கு இப்போ நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் போட போகிறீங்க, நான் ரஜினிக்கு சப்போர்ட் நான் போட போகிறேன். அவங்க ஃபேன்ஸ் பேஸ் தான் போட போகிறாங்க, பயம்லாம் அப்படிலாம் இல்லை. இப்போதைக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்குன்னா விஜய்க்கு தான் மோஸ்ட்டாக. மோஸ்ட்டாக அவர் என்ன ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்கன்னா என்ன ட்ரை பண்ணலாம் தாராளமாக. ரஜினிக்கு எடுத்து ரஜினிக்கு விஜய் தான், விஜய் தான். ஏன்னா வந்து அவருக்கு வந்து அரசியலை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா வந்து அவர் ஒரு நல்ல டைரக்டரோட பையன் வேறு, அவர் நல்ல ப்ரொடியூசரோட பையனும் அவர் அவரே தான். அதனால் வந்து அரசியலை பற்றி நல்லா அவருக்கு தெரிஞ்சதில்ல அவர் அப்படி கிடையாது. ஆனால் விஜய் வந்து ரஜினி மேலே ஒரு நல்ல அளவோட நம்பிக்கை ஒரு இது வச்சுருக்காரு. அதனால் வந்து அவர் அரசியல் வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு யாருன்னா நல்ல அரசியல்வாதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரஜினிங்களா விஜய்? இதில் அரசியல் ஒரு வாய்ப்புனா விஜய் தான் சொல்லுவேன், ரஜினி அவ்வளோவா. ரஜினி அந்த சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு நீ யார் வருவான்னு நினைக்கிறீங்க? யார் வந்தால் சரியாக இருக்கும்? நான் எப்போவுமே சூப்பர் ஸ்டார் தானே கெத்து அப்படிங்கல, அது அவங்க தனி போட்டி இருக்காரு. என்ன சூப்பர் ஸ்டார் பட்டங்களும் இதுக்கு மேலே எம்ஜிஆர் கூட இருந்திருக்கு, இப்போ ரஜினியாக இருந்துருக்கு. இந்த இடத்த யார் ரெண்டாவது பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? விஜயா அஜித் தான் கண்டிப்பாக. அஜித் தானே, அஜித் தான். அவர் சொல்ல காரணம் சொல்ல காரணம் ஏன்னா அவர் மாதிரி ஒரு ஆக்டரு அவர் மாதிரி நடிக்க வர முடியாது. அதான் சொல்கிறோம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்மளுக்கு அஜித் பிடிக்கும், அதனால் அஜித் சொல்கிறோம். விஜய் பிடிக்கிறோம், விஜய் சொல்லுவாங்க, அவ்வளோதான். தலை ஃபேன்னா எப்போவுமே தலைவருக்கு தான். ரஜினிக்கு அடுத்து அதான் ரஜினிக்கு ஈக்குவலாக இருக்குது அஜித் மட்டும்தான், விஜய் இல்லைன்றது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
விஜய் இல்லை இல்லை ப்ரோ, விஜய் எப்பவுமே மாஸ் தான், அதை பற்றி எதுவும் கன்சர்ன் இல்லை. இல்லை இல்லை, ரஜினி இடத்துலாம் வர முடியாது, விஜய் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ப்ரோ. தலைனா அதுக்கு தலை ரசிகர், தலை தளபதினா தளபதி ரசிகர், தளபதி ரஜினா அவங்க ரசிகர் அவங்க டாப் இருக்கணும் ஓகே. ஆனால் எல்லா ரசிகரும் அவங்க தலைன்றது எல்லாம் அவங்க ரசிகரும் அவங்க எல்லாமே ரசிகர்லாம் டாப்பாக தான் இருப்பாங்க, அது கன்சர்ன் ஒன்றும் இல்லை ப்ரோ. நான் என்ன கேட்குறேன், ரஜினி இடத்த வந்து யார் பிடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் ஆர் ராஜி? விஜய் தான் ப்ரோ, விஜய் தான் கன்சல்ட். விஜய் தான் ப்ரோ. அப்படி சொன்ன ஏதாவது காரணம் இருக்கா ப்ரோ? அந்த இடத்து தான் அவர் தான் பிடிக்க முடியும்னு சொல்கிறதுக்கு? யார் வேணால் கேளுங்க, விஜய்க்குள்ள யாரும் வர முடியாது ப்ரோ, எப்பவுமே விஜய் தான் நம்மளுக்கு. ரஜினிக்கு நிகர் அஜித். விஜய் இல்லை அப்படின்ட்டுருக்காரு? இல்லை விஜய் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அவரும் வந்து இஸ் ரியலி டூயிங் வெரி வெல். ஒரு அஜித் அண்ட் விஜய்ன்றது வந்து வெரி பிக் திங். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அஜித் சார் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் மூவிஸ் பண்ணலாம், லைக் விஜய் சார் மாதிரி கொஞ்சம் பெட்டர் மூவிஸ் பண்ணால் அவருக்கும் கொஞ்சம் மார்க்கெட் இருக்கும். பட் போத் ஆர் ஈக்குவல் என் பர்ஸ்பெக்டிவில், போத் ஆர் ஈக்குவல். ஸோ அஜித்துக்கு நிகர் விஜய், சாரி ரஜினிக்கு நிகர் அஜித் மட்டும்தான் சொல்ல முடியாது, லைக் போத் ஆர் ஈக்குவல். ஓரவர் எப்படி சொல்கிறது, அவர் வந்து ரஜினி அரசியல்ன்றது வந்து அவரோட ஐடியாலஜி வேற, விஜயோட ஐடியாலஜி அப்படின்றது வேற. அண்ட் மோரோவர் நம்ம இந்த ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் அஜித் சப்போர்ட்டர்ஸ் சாரி ரஜினி சப்போர்ட்டர்ஸ்க்கு எந்த ஒரு விதத்துலையும் இது பண்ண போவதில்லை. ஸோ ரஜினி அரசியலுக்கு வந்தார்னா அவருக்குன்னு தனி ஒரு மாஸ் அண்ட் அவருக்குன்னு தனி ஒரு இது இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் இருக்காதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுன்றது ஒன்று, அவர் பார்க்குற விஷயங்கள், அவர் இது பண்ணுற விஷயங்கள் வேறு. அவர் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சோ அவர் அந்த துக்ளக் ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினதும் அந்த அவர் சொன்ன அந்த இது பற்றியும் உங்களுக்கு, ராமசாமி அவர் பற்றி சொன்ன விஷயமும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த ஒரு போல்டு அப்ரோச் தான் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த போல்டு அப்ரோச் அவர்கிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவர் தான் அந்த மோரோவர் அவர் நல்ல வயசு ஆனவர், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி அவருக்கு இந்த ஃபீல்டில், அவர் நிறைய பார்த்துருக்காரு. அண்ட் 96 எலெக்ஷன் நமக்கு தெரியும், தட் ஸோ ஆப்வியஸ். ஸோ அந்த மாதிரி அண்ட் ஷோவோட கொஞ்சம் கூட இருந்தவர். ஸோ ஹி ஹாஸ் அட் பொலிட்டிக்கல் நாலேஜ். நிச்சயமாக அவர் வந்தால் பெட்டராக இருக்கும். இல்லையே அஜித்தோட பாலிட்டிக்ஸு ரிலேட்டடாக எது மாதிரி எந்த ஒரு எதுவுமே அவர் எதுவும் சொல்கிறது இல்லை, பண்ணுறது இல்லை. ஆனால் சோசியல் ஆக்டிவிட்டிஸில் விஜய் வந்து அதிகமாகவே பண்ணுறாரு. ஸோ அஜித்து ரஜினிக்கு அடுத்தது மேபி விஜய் தான் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அஜித்தோட ஆக்டிவிட்டிஸே எவ்வளோ வேலை தெரியுது, மேபி அவர் அஜித் ஃபேனாக இருக்கலாம். ஸோ ஒளி பதிவு பாயறதுக்கு தாங்க, நாங்கள் அஜித் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட் தான் வருவோம் நாங்கள். அப்போ அஜித் அரசியலுக்கு வருவாருன்னு சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் டீசெண்டாக எங்கள் அரசியல் எங்களோட கட்சிக்காரங்க வச்சு நாங்கள் கரெக்டாக இருப்போம். நாங்கள் அது மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் ரசிகர் நாங்களாக இருந்துட்டு போகிறோம். நாங்கள் பாலிட்டிஷன் எங்களுக்கு தேவையில்லை. இல்லை அதெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதெல்லாம். இல்லை உங்களை சொல்கிறாரு என்னன்னா, அடுத்த இடத்துல ரஜினிக்கு அடுத்த இடத்துல சூப்பர் ஸ்டாரே தலை தாங்க அந்த மாதிரி சொல்கிறாரு. எங்களுக்கு தலையே போதும், சூப்பர் ஸ்டாரெலாம் ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு. ஏன்னா விஜய்க்கு பாலிட்டிக்ஸ் அவ்வளோக்குன்னு தெரியாது. ஏன்னா படத்தில் சும்மா டேரக்டர் சொல்லுவாங்க அது மாதிரி செய்வார், ரஜினி அப்படி இல்லை. அவர் என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு இருப்பார் அவர்.